Hi friends, welcome to my channel, Mingi Samayal. இன்னைக்கு நம்ம மிங்கி சமையல்ல ஒரு டேஸ்டான பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு குக்கர் வச்சிட்டு அதை லைட்டா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணனும். ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன். அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான மசால் பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 கிராம்பு, ஒரு நட்சத்திர பூ, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு. இதெல்லாம் நம்ம இப்போ அதில் ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்குற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மிளகாய் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இதில் வந்து கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வேணும்னா ஒரு 3 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி இந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் 2 துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ பீட்ரூட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம மசால் பொருட்களை சேர்ப்போம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீட்ரூட் வந்து இப்போ இந்த மசால் பொருட்களோடு சேர்ந்து வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ அடுத்து வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 4 கப் தண்ணி ஆட் பண்ணணும். இது வந்து சாதா ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸ் கிடையாது. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு இப்போ ஆட் பண்ண போகிறேன். 2 கப் அரிசி எடுத்ததால் இப்போ 4 கப் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டயத்தில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் தான் பிரியாணியில் வந்து உப்பு இறங்கும். ஸோ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கரெக்டாக இருக்கான்னு செக் கூட பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். வந்து 2 கப் அரிசி இது ஊற வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ஓகே, இப்போ அரிசியை ஆட் பண்ணியாச்சு. அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை லைட்டாக இப்படி கிண்டி விட்டுக்கணும். இப்போ இந்த இதில் வந்து லைட்டாக கொதி, உரத்தில் அப்படி கொதி வரவும் நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். இந்த கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 3 விசில் வரணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரை மூடியாச்சு. இப்போ 3 விசில் வந்துடுச்சு. வந்துட்டு விசிலும் போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு. சூப்பரான பீட்ரூட் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, மனமும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பீட்ரூட் பிரியாணியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான புது புது வீடியோக்கள் தெரிஞ்சுக்கணும்னா மிங்கி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.